ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூ பேர்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிகினர்ஸ்க்கான ட்ரேசிங் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிகினராக இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் கிடைக்கும். இப்போ நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை எப்படி கிளாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ட்டு பிகினர் ஸ்டேஜில் தெரியாமல் இருப்போம். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து பிரிண்டர்ஸ்லேருந்து பீகாக் டிசைன் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். A4 சீட்டில் தான் எடுத்திருக்கோம். A4 சீட்டில் எடுத்துகிட்டு நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா A3 சைஸில் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் நெக்குக்கும் நம்ம எடுக்கிற பிரிண்ட் அவுட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகும். அது மாதிரி நீங்கள் A3 சீட்லேயும் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து A4 சீட்டில் எடுத்திருக்கேன். A4 சீட்டில் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ட்ரேசிங் பேப்பர் வந்து நல்லா இன்சர்ட் பண்ணிக்கிறேன். 4 சைடும் நல்லா ஈக்குவலாக இருக்க மாதிரி நல்லா வச்சுட்டு அதில் பின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பக்கத்தில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பிடிக்க சொல்லிவிட்டு நம்ம ட்ரா பண்ணோம்னா கரெக்டான ட்ரேசிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பென்சிலை வந்து நல்லா சார்வ் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட்டுக்கு மேலேயே அந்த லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரேசிங் சீட்டில் பிகினர்ஸாக இருக்கும் பொழுது நீங்கள் பென்சிலே ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா எரேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கையில் நல்லா பிடிச்சிக்கிட்டு அதுக்கு மேலேயே நான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு லைட்டாக வரைஞ்சிக்கோங்க, அதுக்கப்புறம் நல்லா திக்காக வரைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு 2 லைன் வந்துருச்சு. ஸோ நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் நம்ம ட்ரேஸ் பண்ணும்பொழுது ட்ரேசிங் சீட் வச்சு ட்ரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மிஸ்டேக் வந்து கரெக்டாக நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுலேயே இன்னொரு மெத்தட் இருக்குது, சாப்பா பவுடர் வச்சு பண்ணுறது. அது வந்து இன்னும் ஃப்யூச்சரில் வீடியோஸ் வந்து வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாடி போர்ஷன் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க அந்த ஃபெதரு சர்க்கிள் இந்த மாதிரி இருக்க டிசைன்ஸ்லாம் நான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். இந்த ட்ரேசிங் சீட்டை வந்து 4 or 5 டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டிசைன் போட்டு நம்ம ப்ளவுஸில் ட்ரேஸ் பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணிக்கலாம். எரேஸ் பண்ணிவிட்டு வேறு பிக்சரை இருந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பர் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா பிகினிங் ஸ்டேஜில் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பாட்டும் அதே மாதிரி எப்படி இருக்கோ சேம் நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம வந்து ஆரி ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபீஸ் வந்து ஒன்லி 800 தான். ஸோ இது வந்து ஆரி கற்றுக்க ஆர்வமாக இருக்கவங்க பட் ஃபீஸ் பே பண்ணி கற்றுக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க, நான் டீட்டெயில் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெதர் பார்ட் வரைஞ்சிட்ருக்கேன். ஃபெதர்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரியே சேம் லெவல் நம்ம வரைஞ்சிக்கணும். அப்போ தான் திலகம் ஸ்டோன்லாம் ஸ்டிக் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபெதர் ஸ்டிச் போடும்பொழுது நம்மளுக்கு ரொம்பவே ஃபினிஷிங் கரெக்டாக அழகாக வரும். ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சுட்டு ஒன் டைம் நல்லா செக் பண்ணிக்கோங்க எல்லா பார்ட்டும் நம்ம வரைஞ்சிட்டோமா அப்படின்ட்டு. ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ட்ரேஸ் பண்ண அப்படின்னா பேப்பரை வந்து மூவ் பண்ணவே கூடாது. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் மூவ் பண்ணணும். இல்லைன்னா மூவ் பண்ணிட்டோன்னா ட்ரேசிங் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே வரைஞ்சிட்டேன். இப்போ பார்த்தோம்னா ட்ரேசிங் பேப்பர் தனியாக எடுத்தாச்சு, அதில் ட்ரேசிங் வந்து பண்ணிட்டோம். இப்போ கார்பன் சீட் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கார்பன் சீட் வச்சு தான் நம்ம கிளாத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இதில் வந்து சென்டர் பாட்டில் வச்சுக்கணும். அந்த லைன் தெரியுது பாருங்கள், அதுதான் நம்மளுக்கு சென்டர். அந்த சென்டர் பாட்டில் வச்சு நான் வந்து இதை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இது கட் நெக் பேட்டர்னில் வரும். நம்ம ஸ்டிச் பண்ண மெஷர் பண்ண நெக் பேட்டர்னுக்கு கொஞ்சம் உள்பக்கமாக தள்ளி வரும். இந்த டிசைன் வந்து அப்படி போட்டோன்னா தான் அழகாக இருக்கும். டைலர்ஸ் வந்து கரெக்டாக கட் பண்ணி தைச்சாங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ கட் நெக் பேட்டர்னில் வச்சு நான் ட்ரா பண்ணிக்க போகிறேன். சென்டரில் வந்து இந்த பீகாக் வர மாதிரியும் அந்த லெஃப்ட் சைடில் வந்து ரைட் சைடில் வந்து நம்மளுக்கு ஃபெதர் வர மாதிரியும் ட்ரா பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி தான் பின் பண்ணிவிட்டு கார்பன் சீட்டோட ட்ரேசிங் சீட்டை பின் பண்ணிவிட்டு பென்சிலை வச்சு நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். கொஞ்சம் இது வந்து நல்லா அழுத்தி ட்ரா பண்ணோம் அப்படின்னா கிளாத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். எப்பயுமே ட்ரேசிங் பண்ணுறதுக்கு ப்ளூ கலர் அண்டு பிளாக் கலர் கார்பன் சீட்லாம் வாங்காதீங்க. அது வாங்கணும் அப்படின்னா கிளாத்தில் வந்து கலர் வந்து அப்படியே விழுந்துடும். ஸோ அது நல்லா இருக்காது. ஒயிட் அண்ட் எல்லோ கார்பன் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ட்ரேசிங் மெத்தடுக்கு. இந்த மாதிரி எல்லாம் நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி ட்ரேசிங் சீட்டில் உங்களுக்கு எடுத்து மறுபடியும் கிளாத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் பிரிண்ட் அவுட் வச்சு கூட கார்பன் சீட்டை வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவுமே இன்னும் ரொம்ப ஈஸியான மெத்தடாக உங்களுக்கு சிம்பிளான மெத்தடாக இருக்கும். எல்லா பாட்டுமே இது மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபெதர் பார்ட் வரைஞ்சிட்ருக்கேன். இப்போ ஃபுல்லாக வரைஞ்சி முடித்தாச்சு. வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியல, பட் டைரெக்டாக பார்க்கும் பொழுது அதோடய பிரிண்ட் நல்லாவே தெரியுது. ட்ரேஸ் பண்ணது பாருங்கள், நான் லைட் அடித்து காமிச்சுட்ருக்கேன். ஓரளவு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் ட்ரேசிங் மெத்தட் ட்ரை பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.